அதற்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன். ரொம்ப ஒரு உன்னதமான விழா இது. விழா ஒரு அமைப்பு ஒண்ணுமே செய்ய முடியாது. உடல் உறுப்புகளை மாற்ற வேண்டும் என்று சில நம்மளை போன்ற சில மனித உயிர்கள் இருக்கின்றனர். அனைவரும் ஒரு மேடை போட்டு அவங்களை அனைவரையும் இன்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் இன்ற நிகழ்வு. திருச்சி அதாவது இந்திய அளவுல நம்முடைய தமிழ்நாடு இதுவரை 1028 பேர் நம்ம இந்த உறுப்பு தானத்தை செய்திருக்காங்க. 1028 பேர். அதே போல 5773 உறுப்புகள் இதுவரை தானமாக பெறப்பட்டு 5773 பேர் மறுவாழ்வு பெறுவதற்கு இன்றைக்கு அரசும் மருத்துவர்களும் இந்த துறையும் இன்றைக்கு இந்த தானம் செய்த குடும்பமும் இன்றைக்கு அதற்கு துணையாக இருக்கிறார்கள். ஆக திருச்சியில இந்த விழாவை நடத்துவதற்கு காரணம் ஏற்கனவே சென்னையில நம்முடைய மேலும் ஆளுநர் அவர்கள் இந்த ஆண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக தொடங்கி வைத்து ஆளுநர் மாளிகையில் இந்த விழா நடந்து நம்முடைய அரசு துறையை பாராட்டி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுடைய நோக்கம் வந்து எப்படி கண்தானம் ரத்த தானம் இவையெல்லாம் இன்றைக்கு ரோட்டரி லைன்ஸ் அல்லது சமூக சேவைகள் உங்களை போன்ற மருத்துவர்களால் எடுத்துச் சொல்லப்படுகிறதோ ஆர்கன் டொனேஷனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நம்முடைய மாவட்டத்துல 181 பேர் இன்றைக்கு காக்லியர் சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல போன்மேரோ 11 பேருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ரீனல் 70 பேருக்கு, லிவர் 3 பேருக்கு. இனி வரும் காலத்துல சென்னை மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர், சேலம், திருச்சி போன்ற இரண்டாம் நிலை தலைநகரங்களிலும் இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது அரசு யோகம். நாங்கள் அரசு மூலமாக மருத்துவ காப்பீட்டின் மூலமாக இங்க தனியார் மருத்துவமனையையும் வந்திருக்கிறது. அவர்களுக்கும் நிச்சயமாக நீங்கள் எந்த நோயாளியாக இருந்தாலும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் முழு தொகையை அரசு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. அதனால நீங்கள் வந்து முழுமையாக உயர்தர சிகிச்சையை அவர்களுக்கு அளிப்பதற்கு அரசு உங்களுக்கு துணை இருக்கும். அதே போல அரசு மருத்துவமனையிலும் நீங்கள் எந்தவித கட்டணம் இல்லாமல் முழுமையாக இந்த சிகிச்சையை நீங்கள் செய்து அவர்களை சென்னைக்கு மட்டுமல்லாமல் திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் போன்ற இரண்டாம் தர நகரங்களில் அந்த சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு திரு பாஸ்கரன் குடும்பத்தினர், திரு பாஸ்கரன் குடும்பத்தினர், திரு மணிகண்டன் குடும்பத்தினர், திரு கலிமூர்த்தி குடும்பத்தினர், குடும்பத்தினர்,